அன்பான வாசக நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மெக்சிகோ நாட்டில் தச்சர்களை பற்றி ஒரு அழகான கதை உண்டு ரொம்ப அழகான வேலைப்பாடு மிக்க மாளிகைகளை செய்யக்கூடிய தச்சன் ஒருத்தன் இருந்தான் வீடுகளை வடிவமைப்பதில் ரொம்ப தரமசாலி பல வருடங்களாக மன்னன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு வந்தான் தன்னுடைய கலைத்திறமை அத்தனையும் காட்டி அவன் கட்டி கொடுத்த மாளிகைகளை பற்றி உலகமே புகழ்ந்து பேசிச்சு ஆனால் மன்னர் ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து பேசலை அதனால் அவன் ரொம்ப ஆத்திரமாக இருந்தான் தன்னை மன்னர் கௌரவப்படுத்தலனாலும் பரவாயில்ல ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு பாராட்டினா போதும் அதை கூட செய்ய மறுக்கிறாருன்னு ஒரே புலம்பல் தச்சனுக்கு வயசாயிட்டே போச்சு மன்னர் அவனை கண்டுக்கலை இனிமேலும் எதுக்காக வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு மன்னர்கிட்ட போய் நான் ஓய்வு பெற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னான் அது உன்னோட விருப்பம் ஆனால் நீ ஓய்வு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாளிகை கட்டணும் அதை மட்டும் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு அரசர் கட்டளையிட்டார் தச்சனுக்கு ஆத்திரமாக வந்துச்சு ஆனாலும் மன்னருடைய கட்டளை அப்படிங்கிறதுனால ஒத்துக்கிட்டான் அந்த வேலையில் அவனுக்கு கொஞ்சம் கூட நாட்டம் இல்லை எவனோதானு வேலையை செஞ்சான் ஆறு மாதங்களில் கட்டடம் கட்டி முடித்தாச்சு மன்னர் வந்து பார்த்துட்டு இவ்வளவு தானா இன்னும் ஏதாவது வேலைப்பாடு இருக்கான்னு கேட்டார் அவ்வளவுதான் இனி செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சலிப்போட சொன்னான் தச்சன் மறுநாள் சபைக்கு அந்த தச்சனை வர சொல்லி தச்சனை புகழ்ந்து பேசி அவன் ஓய்வு பெறத முன்னிட்டு தன்னுடைய சன்மானமாக இந்த புதுசாக கட்டின வீட்டையே பரிசா தந்தார் மன்னர் தச்சனால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியல தனக்கு வீடு கட்டுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் எவ்வளவு வேலைப்பாடோடு செஞ்சுருக்கலாம் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கலாமே அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டானான் தன்னுடைய மனசில் இருந்த சளிப்பு தான் இன்றைக்கி அந்த வீடாக உருவாகியிருக்கு தன்னுடைய சொந்த காரியத்தை போல் உழைச்சிருந்த அருமையான பலன் இருக்குமே தன்னுடைய ஓய்வுக்கான பரிசான இதை இப்படி கவனம் இல்லாமல் விட்டுட்டமே அப்படின்னு அவனுக்கு வருத்தம் இந்த கதை சொல்லக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னா இறுதி வரைக்கும் முழு ஈடுபாட்டோடு உழைக்கணும் மற்றவங்களுடைய அங்கீகாரத்துக்காக இல்லாமல் நம்ம மன திருப்திக்காக உழைக்கணுன்ற உன்னத பாடங்களை நாம புரிஞ்சுக்கணும் தெரிந்து தெளிந்து செயல்படுவோம் ஒரு தடவை பல்லும் நாக்கும் பேசிக்கிச்சான் நாங்கள் முப்பத்திரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கனா நீ காலின்னு சொல்லிச்சான் பல்லு நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசினா நீங்கள் முப்பத்ரெண்டு பேரும் காலி அடித்து உடச்சிருவாங்கன்னு சொல்லிச்சான் நாக்கு தொடர்ந்து பேசலாம் உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் பன்னொருட்டி